ட்ரேடிங் லெவல்ஸ், நான் உன் நடேசன். இன்றைக்கி ஜென்ரல் மீட்டிங் நடக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னென்ன, அதோட லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வீக்காக தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். 28,500 அப்படின்றது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது வீக்காக தான் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி எந்த கம்பெனி வந்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங் வைக்கிது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் நம்ம. ஒரு நிமிஷம், ஹரியானா ஹரியானா மெட்டல்ஸ் இந்த கம்பெனி வந்து பிஎஸ்சியில் இருக்குது. இந்த கம்பெனி வந்து இன்றைக்கி ஜென்ரல் மீட்டிங் வைக்கிறாங்க. அதோடய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹரியானா மெட்டல்ஸ், அடுத்த ஹரியானா மெட்டல்ஸு அடுத்த ஸ்டாக் இது. ஒரு நிமிஷம் இருங்களேன், வேறு ஸ்டாக் போட்டு பார்க்கலாம். ஐஓபி இன்னைக்கு ஜென்ரல் மீட்டிங் நடக்குது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஓகே, ஹரியானா மெட்டல்ஸ் வரல. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு இன்னைக்கு ஜென்ரல் மீட்டிங் வைக்கிது. இதில் ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போதைக்கு இதில் எந்த பாசிட்டிவுமே இல்லை. இந்த ஸ்டாக் வந்து ஒரு 9 ரூபா 25 பைசாவை தாண்டினா மட்டும்தான் பையிங்கு. இப்போதைக்கு பையிங் கிடையாது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அடுத்து 3M மீடியா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக் இருக்குது. அந்த 3M மீடியான்ற ஸ்டாக் வந்து இன்றைக்கி வந்து ஜென்ரல் மீட்டிங் பண்ணுறாங்க. அதோடய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். 3M இந்தியா, 3M இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ல பார்க்கலாம். கொஞ்சமாக பாசிட்டிவாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் 15 மினிட்ல பார்த்தா நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்போதைக்கு வந்து இல்லை. 3M மீடியா இந்த ஸ்டாக்கு வந்து 21,050, இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் ஏறினா தான் மேலே போக வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் ஏறினா தான் மேலே போக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த கேண்டில் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. 21,000 இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பை வரும், ஒரு 1,000 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆகிற மாதிரி இருக்குது 3M மீடியா பொறுத்த வரைக்கும். அடுத்தது அசோக் லேலாண்ட் ஸ்டாக்கு இன்றைக்கி வந்து ஜென்ரல் மீட்டிங் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாக்கு ரொம்பவே கிளியராக வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கு எப்போ எவ்வளோ வருதுன்னா 60, இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே தான் சப்போர்ட் லெவல் இருக்குது. 67 ரூபா 50 பைசா தான் சப்போர்ட் லெவல். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சப்போர்ட் லெவல் தான் வர்ற மாதிரி இருக்குது. ட்ரெண்டு வந்து வீக்காக இருக்குது, ஒரு 3 ரூபா இறங்குற மாதிரி தான் இருக்குது அசோக் லேலாண்ட் ஸ்டாக்கு. அடுத்து டிவிஸ் லேப் அப்படின்ற ஸ்டாக் வந்து இன்றைக்கி ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வைக்கிறாங்க. டிவிஸ் லேப் வந்து நல்ல கிளியராகவே செல் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. டெய்லி கேண்டில் பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் 15 மினிட் இது கொஞ்சம் வீக்காக தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். எவ்வளோ தூரம் வர்றதுக்கு அப்படின்னு 2030, ஏன்னா இங்கே தான் அடுத்த சப்போர்ட் லெவல் இருக்குது. ட்ரெண்டு வந்து வீக்காக இருக்குது, 2030 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் பார்க்குறோம். பையிங் அப்படின்றது இப்போதைக்கு இல்லை, 2177 மேலே தான் பையிங். அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து வெட்டோ ஸ்விட்ச் அப்படின்ற ஸ்டாக் பார்க்குறோம். வெட்டோ ஸ்விட்ச் அப்படின்ற ஸ்டாக்கு 48 ரூபா 70 பைசா இருக்குது, 2.89% மைனஸில் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து ஒரு நிமிஷம் பேங்க் நிஃப்டி போடலாம். பேங்க் நிஃப்டி 29,360 இருக்குது. இப்போதைக்கு பை பாசிபிள் இல்லை. வெட்டோ ஸ்விட்சஸ் அப்படின்ற ஸ்டாக்கு, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமே வந்து வீக்காக தான் இருக்குது. இப்போதைக்கு பையிங் அப்படிங்கிறது இல்லை. 54 ரூபா 50 பைசாக்கு மேலே போனால் மட்டும்தான் பையிங்கு. இந்த ஸ்டாக் வந்து இந்த ஒரு 2 கேண்டலுக்கு இடையில கேப் இருக்கு பாருங்களேன், இந்த 44-50 வரைக்கும் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டு இருக்குது, செல்லிங்கில் தான் இருக்குது. அடுத்தது ரூஃபிலா, ரூஃபிலா இன்டர்நேஷ்னல் அப்படின்னு ஒரு ஸ்டாக்கு. அந்த ஸ்டாக் 32 ரூபா 50 பைசா இருக்குது. இந்த ஸ்டாக்லாம் ட்ரேடிங் ஸ்டாக் மாதிரி தெரியல, எல்லாமே டெலிவரி ஸ்டாக்ஸ் மாதிரி தான் இருக்குது, இதெல்லாம் வேண்டாம்.
அடுத்து ஓஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக்கு, ஓஷன் அக்ரோ. ஓஷன் அக்ரோன்னு ஏதாவது ஸ்டாக் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா டிவிடெண்ட் அப்படின்ற ஓஷன் அக்ரோ வேண்டாம், இந்த ஸ்டாக்கு கூட வேண்டாம், விட்டுறலாம். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம், கூகுள் ரிஃபைல். அந்த ஸ்டாக்கு டெய்லி கேண்டிலில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் வால்யூம் கம்மியாக இருக்குது, இந்த ஸ்டாக்லாம் வேண்டாம். இந்த ஸ்டாக்லாம் இன்றைக்கி வந்து அன்வல் ஜென்ரல் மீட்டிங் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.